அவர் மட்டும் மானவரையே ஏறி போயிட்டு இருக்காரு. பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, மாயம் இல்லையே, மந்திரம் இல்லையே. நீங்க பாருங்களேன், ஏத்திட்டு போயிருக்காங்க. அந்த கம்ப்ரஷன் பாருங்க, அவங்களை பாருங்க, நீங்களும் மத்த லெவல் கூட பாத்துக்கோங்க. எல்லாம் ஆனா ஃபுல்லா ஹேண்ட்மேட் தான்ல, எல்லாம் பஞ்சு முட்டை மாதிரி இருக்கான் அப்படின்னாங்கல்ல. இவன் ஒரு ஒரு வேலை அங்க பாருங்களேன், பஞ்சிலே குளிச்சுட்டாங்க. இந்த நல்லா குளிச்சுட்டாரு. 3500 கொடுத்து வெடி, இப்ப 2000 ரூபாய்க்கு சம்மர் ஆஃபர் அப்படியே தான். 2000 பாருங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஹெவியா வச்சிருக்காங்க. இப்ப இந்த பெட்டோட காஸ்ட் டெலிவரியோட தரணும். அவர் தலையணி 4500 சென்னை ஃபுல்லா, சென்னை ஃபுல்லாவே 6 அடி ஆகலாம், 6.5 அடி நீளம். பாருங்க சூப்பர் மேம், என்ன கூட கஷ்டம். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நாங்கள் வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது செம்பாக்கத்தில் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களோட ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா கப்போக் மேட்ரஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இளவம்பஞ்சி மெத்தங்க அப்படின்ற போது ஈரோடு பவானி ரொம்ப நல்ல ஃபேமஸ். அங்கே இருக்கிற ஒரு டாப் பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா கப்போக் மேட்ரஸ் ஃபேக்டரி. சரியான மாதிரி வந்து பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ். ஆல்ரெடி நம்ம இவங்களுடைய கஸ்டமைஸ்டு மேட்ரஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது கப்போக்கெல்லாம் வேறு மேட்ரஸும் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கணும், நாங்கள் ஐகேட்டில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் இளவம்பஞ்சியில் 5 வருஷம் வாரண்டி, முடிஞ்சா ஏற்றி ஓர கிழிச்சிக்கங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் காலையிலேருந்து தைக்கிறாரு, இன்னும் தச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோ டைம் கொடுத்து ப்ராடக்டோட மைன்யூட் ஒர்க்கை பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் ஒரு பொருள் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் கண்டு மாதிரி ஹேண்ட்மேடு மெத்தை. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்பாக்கத்தில் ஒரு கடையும், கோடம்பக்கம் நம்ம லிபர்ட்டி பிரிட்ஜுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் கீழே போடுறேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு கடைக்கு உள்ள போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க முடியல போலாம். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்போக் மேட்ரஸ் ஃபேக்டரி உள்ளே வந்தாச்சு. அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு. வணக்கம் கிருஷ்ணா. ஹாய். பிராண்ட் நேம் வந்து கப்போக் மேட்ரஸ் ஃபேக்டரி. இது மொத்தமாக இளவஞ்சி மெத்தகம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம மெயின் யூனிட் பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி. ஈரோடு பவானியில் எங்கே போனாலும் தெருக்கு தெரு காய்கறி கடை மாதிரி, தெருக்கு தெரு இளவஞ்சி பெட்டு கடை மாதிரி தான் இருக்கும். அங்கே மாஸ்டருக்கு ஒரு பவானி மாதிரி, ஈரோடுக்கு ஒரு பவானி. அந்த மாதிரி ஈரோடுக்கு பவானினா இளவஞ்சி மெத்த மட்டும் தான். அங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் அங்கேருந்து அனுப்புகிறோம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 அவுட்லெட் வச்சிருக்கோம். மேனுஃபேக்சரிங் கூட இங்கேயே செஞ்சு இங்கேருந்தே கொடுக்குற மாதிரி 2 அவுட்லெட்டில் கொடுக்கணும். நல்ல மூவிங்ல போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் பொருள்லாம். கண்டிப்பாக ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்தாலும் ஃப்ளோரில் படுக்கிற மாதிரி, ஹாஸ்டலுக்கு கெஸ்ட் ரூமுக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி சாஃப்டாக உடைக்கும் போது கூட கட்டை குறைக்கி கட்டம் சரியில்லை. இந்த சைஸ் கரெக்டாக நினைக்கிறேன், நல்லா இருக்குமா? உங்களுக்கு தூங்கத்துக்கு மட்டும், தூங்கத்துக்கு மட்டும் எவ்வளோ வருது? 3x6 சைஸ் 3500 கொடுத்துருந்தோம். இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ், சம்மர் ஆஃபர் ப்ரைஸ்க்கு. அதுக்காக தான் உங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். உங்கள் சம்மருக்கு என்ன ப்ரோ தரப்பீங்க? சம்மருக்கு நல்ல ஆஃபர் போட்டு நம்ம பொருளை தரோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டு நல்ல ரீச், நிறைய பேர் கேட்டாங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் பஞ்சு ரேட் குறைஞ்சா சொல்லுங்க அப்படின்னு மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்து. ஸோ ரேட் குறைஞ்சவனே ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். 3500 கொடுத்துருந்த பெட்டு இப்போ 2000 ரூபாய்க்கு சம்மர் ஆஃபர் அப்படியே தரோம். 2000 இந்த பெட்டு வித் ஒன் பில்லோ. ஸோ கஸ்டமர் வந்தால் 2000 ரூபாய். ஆமாம், 2000 ரூபாய்க்கு தலையாணி தனியாக வாங்கினாலே நம்ம 300 ரூபா. ஊர்லேருந்து வந்து தங்குற பசங்களா, வாங்கி இதை மாதிரி யூஸ் பண்ணி பயனடைங்கடா வேற பசங்களா, அப்பதான்டா நல்லா இருப்பீங்க. பியூர்லி ஆர்கானிக் இளவஞ்சி பெட்டு நான் 2000 ரூபாய்க்கு தரேன். உங்களுக்கு ட்ரெடிஷனல் பெட்டு ஹீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இளவஞ்சியில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ பாடி பெயின், பேக் பெயின் இஷ்யூஸ் எல்லாமே இதுலேருந்து நமக்கு வராது, நல்லா சப்போர்ட் பண்ணோம். ஸோ பிளட் சர்க்குலேஷனு உங்களுக்கு வயசானவங்களுக்கு ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி இளவஞ்சி. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு நேச்சுரல் டேஸ்ட் லெவலில் படுப்போம், ரொம்ப பவுன்சி இருக்காது, மீடியமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். பாடிக்கும் நமக்கு பிளட் சர்க்குலேஷனே நல்லா கிளியராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால தான் போகிறது. அதுக்காக தான் நிறைய பேர் இந்த பேக் பெயின்னாலே ஹார்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இளவஞ்சி போய் இலசாகிற பஞ்சில் பண்ணுறப்போ நமக்கு அந்த பிரச்சனை வராது. இளவஞ்சி இலசா இருக்கிறது, இலசா இருக்கிறதால அது இளவஞ்சி. 2000 இந்த சிங்கிள் பெட்டு இளவஞ்சி பெட்டில் 6 இன்ச் திக்னஸ் ஹெவியாக போட்டிருக்கோம். இதான் ஹெவி பெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னா 6000 ரூபாய் கொடுத்துடணும். இப்போ உங்கள் வீடியோவில் கொஞ்சம் குறைச்சி 5500 கொடுத்துடணும். 5500. இப்போ இந்த பெட்டோட காஸ்ட்டு டெலிவரியோட தரேன் ஒரு தலையணி 4500 தரேன். இந்த சிங்கிள் பெட்டுக்கு ஒரு தலையணி ஒரு 4500 டெலிவரியோட பண்ணி கொடுத்துருக்கேன்.
படுத்துட்டு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், மொட்டை மாடியில போட்டு படுக்கலாம். ஓகே, கிட்ஸ் ப்ளே ஏரியால இருக்காங்க, உருண்டு விழுந்துருவாங்க குழந்தைங்கன்னா ஃப்ளோர்ல போட்டு படுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா வாங்கணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கோ. கூல்ல டஸ்டர் இருக்கும் தெரியுமா, சின்ன பிள்ளைல பாத்துருக்கீங்களா? இங்க வந்து பஞ்சு ஏன்னா நகர்ந்து வரக்கூடாதுல்ல, சோ அதனால ஒரு ஒரு பாக்ஸ் குள்ளயும் தனித்தனியா பஞ்சு வச்சிருக்கோம். இப்ப காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 1600 பண்றோம். 1600 ஏன்னா அசல் ரேட் தான், வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி டைரக்ட் விசிட் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இளவ மஞ்சின்னு சொல்றீங்க, இளவ மஞ்சு எல்லாம் போடுறீங்களா? ஏன்னா நம்மளே போடுறவங்க கண்ணு முன்னாவே காட்டுறோம், அப்போ கூட நம்ம டவுட் வருது. அப்போ நீங்க நேரா வாங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இங்க கௌரிவாக்கத்துல வச்சு செய்யறோம். சோ செய்யறதுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு நான் நேரில் போடுறத பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க, போறமே கூடமே பார்த்து வாங்கிட்டு போங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. முன்னாடியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க துணி தச்சு வச்சிருவோம். நீங்க வந்து கூட இந்த வீக்லயும் வாங்க, வீக்கெண்ட் வந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் யூஸ்வலா யாராவது வந்து உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போறவங்க எப்பவுமே இருக்காங்க. இந்த மாதிரி நேரில் போறதாலாம் நம்ம கிட்ட டைரக்டா வந்து வாங்குறாங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ ட்ரஸ்டால் தான் வராங்க, அந்த ட்ரஸ்ட்டை நானும் பிரேக் பண்ணாம நல்லா கிளியரா பண்ணி கொடுத்துறேன். ஸோ மக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடோனுக்கு வந்திருக்கோம். வந்திருக்க இடத்துல வண்டி மேல அதையே சாட்சி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னது தெரியல. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நம்ம பெட்டு இப்போ புதுசாக போட்டு வச்சிருக்கோம். சரி, ஸோ கஸ்டமருக்கு வந்து இந்த பெட்டு சீக்கிரம் அமைக்கிறோமா அப்படின்னா டவுட் வரும். நான் உங்களுக்கு அந்த டவுட் வராதுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 2 டன் வெயிட் இருக்கும் அந்த வண்டி, க்ளோஸ்டு வண்டி டாடா எஸ்லயே. ஸோ அந்த வண்டியை ஏற்றியே காட்டுறேன் குவாலிட்டி எப்படி இருக்கு. வண்டி ஏற்ற போறீங்க எது மேலே? பெட்டு மேல தான். பெட்டு மேலே நிஜமா போக போறீங்களா? கண்ணுதானே ஏற்ற போகிறேன் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சும்மா சொல்கிறீங்களா, நிஜமா பண்ண போறீங்களா? நிஜமா தான், வாங்க. என்னங்க நிஜமால ஏத்துறீங்களா? வாங்க இப்போ வாங்க. அவர் மட்டும் மாணவரையே ஏறி போயிட்டு இருக்காரு. பாருங்க மக்களே, பாருங்க மக்களே, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. எவ்வளோ ஸ்லோவாக ஏற்றினாலும் பெட்டோட குவாலிட்டி தரம் குறையவே குறையாது. இங்கே பாருங்களேன், ஏற்றிட்டு போயிருக்காங்க. அந்த கம்ப்ரஷன் பாருங்க, பாருங்க அமுங்களை பாருங்க. அந்த இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. இந்த இடத்துல தான் ஏறிச்சு ஆக்சுவலி. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்களும் மற்ற லெவல் கூட பார்த்துக்கோங்க. இந்த அந்த ப்ரைஸிங் அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ வெயிட் ஏறி கூட அந்த மஞ்சள் லைட் வெயிட்ல இருந்தாலும் நம்ம ஹெவி வெயிட்லாம் போடுறோம். அதெல்லாம் 5 வருஷம் வாரண்டியாக கொடுக்குறோம். இதுக்கு 5 முறை முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கோ, 4 முறை ஏற்றிடுவோம். ஒரு மூட்டை நீங்க வந்து பாருங்க பாருங்க ஏய் சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் நிறைய இருக்கு. தண்ணியில முக்கி காட்டுவாங்க, இளவ மஞ்சா இல்லையான்னு எல்லாமே சும்மா பண்ணி பண்ணி எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால சும்மா அடிக்க மாட்டோம், நீங்களே வந்து தண்ணியில முக்கி பாருங்க, ஒன்றும் தப்பு வேணா, நீங்களே அரைச்சு குடிங்க பாருங்க. பெட்டு ஒரு பெட்டு போறதுக்கான டைமிங் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகும். காலையில 6-7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, இப்போ 2 மணி 3 மணி ஒன்று முடியும். முடியத்துக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்கு. முடிச்சுட்டு பார்டர் லைன் எல்லாமே பார்ப்பீங்களா ப்ரோ? இப்போ நம்ம ஷாப்புக்கு வர்றவங்க எப்படிலாம் எப்படி வரணும் ப்ரோ? ஓகே, நமக்கு வந்து 2 அவுட்லெட் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேலைச்சேலம் தாம்பரம் போற ரூட்ல செம்பாக்கம்ல இருக்கு. செம்பாக்கம்ல ஒரு அவுட்லெட் இருக்கு. செகண்ட் அவுட்லெட் வந்து கோடம்பாக்கம், முரசொலி ஆஃபீஸ் இருக்குங்களா? ஆமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லிபர்ட்டி பிரிட்ஜ் கீழே இருக்கு. ஓகே, அங்க ஒரு அவுட்லெட்
அவுட்லெட் ரெண்டாவது அவுட்லெட் இருக்கு. அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ ஷாப்போட டைமிங் 11 to 8 எல்லாமே பியூரா நல்ல ஜென்யூனா பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் உங்க செய்யற பெட்டை பார்க்கணும் அப்படின்னாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நீங்க வாங்கும் போது பொருள்லாம் வந்து பாருங்க, நேரம் விசிட் பண்ணுங்க. ஆக்சுவலி என்னுடைய சஜஷன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலில் வரதை விட இது டேரக்ட் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க வாங்குறீங்களே இல்லையா என்ன பண்றோம்னு தெரியும். ஆமா, போன வாட்டி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, இந்த வாட்டி பாருங்க ஜாலியான வீடியோ வந்திருக்கும் நம்புறேன். அதே மாதிரி பிரதருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நீங்க வந்துரு எனக்கு. லாரி ஆட்டோ உங்ககிட்ட என்ன வண்டி இருக்கோ எடுத்து வந்து விட்டு ஏத்தி கிழிச்சா ஏத்தி கிழிச்சா உங்களுக்கு புது பெட்டு தரப்படும். கிழிக்காவில் அதே தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான், அதுதான் மேட்டர். சஜாலியா வந்து வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பண்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ டில் தென் சீ யூ பாய்ஸ், அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் புட் நான் பக்கோட பாய்ஸ், என் கூட மிஸ்டர் கிருஷ்ணா, கேமரா பண்ணி ரோஹித், டாடா. 365 நாளைக்கு தீட்டல ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதனா.